வணக்கம் வீவர்ஸ். இப்போ நம்ம சுவையான மணமிக்க இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மிளகாப்பொடி இட்லி பொடி செய்ய போகிறோம். அதுக்கு 4 கரண்டி கடலைப்பருப்புனா 2 கரண்டி உளுத்தம்பருப்பு, 2 கரண்டி கருப்பு எள்ளு, கல்லுப்பு, பெருங்காய கட்டி ஒரு சிறு துண்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கோங்க. புளி கொஞ்சோண்டு சின்ன கோலி அளவு, மிளகாப்பழம் ஒரு 14-15. இது எல்லாத்தையும் எள்ள உண்டி தனியாக வருங்க, புளியை வறுக்க வேண்டாம். எல்லாத்தையும் தனித்தனியாக வறுத்து உப்பு போட்டு ஒரு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து மிக்சியில் கொரகொரப்பாக பொடிச்சு வச்சுண்டா இட்லி தோசை எல்லாத்துக்கும் தொட்டுக்க சுவையான இட்லி பொடி ரெடி. செஞ்சு பாருங்கள்.